வணக்கங்க, வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். புதுசாக கட்டின வீடு ஒன்று பார்த்துட்ருக்கோம். வீட்டோட அளவு 20x50, சவுத் ஃபேஸிங்கு தெற்கை பார்த்த மாதிரி இருக்குது வீடு. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீட் அவுட் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபுல் கேட் போட்டிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஒரு மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாம். பார்க்கிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனைட்ல ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. SSTல வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டேப் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கான பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2BHK பூஜ ரூமு, கிச்சனு, ஓடிஎஸ்ஸு எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங் ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டோரு, ஜன்னல் எல்லாமே வேங்க மரத்தில் பண்ணியிருக்காங்க. இன்னும் மெயின் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஸ் அடிக்கல. இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். உள்ள வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கு. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க கார்னரில். ரெண்டுக்கு 4 சைஸில் பார்த்தீங்கன்னா வெல்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஃப்டியாக கவர் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போஜ் ரூமுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம்ல போட்டிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க. 320 அடியில் பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சனு. கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்ட் சைஸில் இருக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்து மேலே நீங்கள் வச்சுக்கலாம். கிரேனைட் டாப்பில் சிங்க் மூலிமா டேப் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுவிச்சஸ். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20x50 தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு, சவுத் ஃபேஸிங்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு பேக் ஸ்பேஸு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் ஒர்க்கில். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை அவுட்டர் பைபாஸ் ரோட்டாண்ட இருக்கு. ஸ்டெப்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா டெரஸில் சேஃப்டியாக வந்து ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுற மாதிரி. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.